வந்து கோயம்பேடு வந்து எடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் எடுத்துருவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு இடம் எடுப்பாங்க. அப்படியே எடுத்தீங்கன்னா நம்மளோட நினைவாக இருக்கிற இடம் எல்லாமே இதெல்லாம் இதுதான். இப்போ சென்னையினாலே ஒரு சில இது விஷயம் இருக்குது, இதெல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சென்னையில் இருக்கணும்? உதயம் தேட்டர் மட்டும் இல்லை, உதயம் திருமண மண்டபம் ரெண்டையுமே சேர்த்து ஒரு நிறுவனத்திற்கு 220 கோடி ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்களாம். கேமராவை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 11 பைக் 12 பைக் தான் இருக்கும். நம்மளே விரல் விட்டு எண்ணிடலாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2, 4, 6, 8, 10, 12 பைக் வந்திருக்கு. ஆக்சுவலாக 12 பைக்னால் ஒரு பைக்குக்கு 2 பேர் வச்சா கூட 24 பேர் தான் ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்காங்க. அது போக நடந்து வந்தவங்க ஒரு 6-7 பேர் வச்சாலும் ஒரு தியேட்டரில் 30 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்றப்போ அன்றைய மாணவர் சமுதாய மக்கள் எல்லாம் இங்கு தான் வந்து மாலை நேரங்கள் கூடுவார்கள். பார்ப்பதற்கும் அழகாக இருந்தது, ஒரு பார்க்கு மாதிரியே இருந்தது. உதயம், சந்திரன், சூரியன் என்று பேசுவார்கள். பஸ்ஸில் இறங்கியவுடன் உதயம் தேட்டர் என்று தான் இறங்குவார்கள். எம்ஜிஆர் காலத்திலிருந்து உதயம் தேட்டர் இருக்குது. அப்போ படம் நல்லா ஓடிச்சு. இப்போ வர்ற நடிகர்கள் படங்கள் நல்லா இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து ஆள் சேரலை, கட்டுப்படி ஆகலை, அதனால் அவங்க எடுக்கணும்ன்றாங்க. வெற்றமேல் நேர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். சென்னை அப்படின்னு சொன்னோடனே ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு ஞாபகங்கள் வரும், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஞாபகங்கள் வரும். ஒரு சிலருக்கு சென்னைன்னு சொன்னோடனே மெரினா பீச், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி, நிறையா அந்த மாதிரி குட்டி குட்டி இடங்கள்லாம் ஞாபகம் வரும். அதை தாண்டி என்னை போல் அந்த ஒரு தியேட்டரில் ஒவ்வொரு சினிமாவில் ஒவ்வொரு எல்லாருக்குமே வந்து ஒரு சில தியேட்டர்கள் பேர் வந்து ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தியேட்டர் தான் சென்னையில் ரொம்ப பழமை வாய்ந்த தியேட்டர். நிறையா படங்களை வந்து வெற்றி படங்களாக வந்து அவங்க அறிவிக்கிறதுக்கு இந்த தியேட்டரில் ஓடினா வந்து அந்த படம் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த தியேட்டர் என்ன தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா உதயம் தியேட்டர் மாதிரி தான் அவன் நின்றுட்டுருக்கோம். சரி ஓகே, உதயம் தியேட்டர் முன்னாடி நீ எதுக்கு இப்போ நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதயம் தியேட்டர் இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அந்த தியேட்டரில் நல்லா ஒரு 2-3 படங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் வந்து நம்ம படம் பார்க்க முடியாது. அந்த தியேட்டரை வந்து எடுக்க போகிறாங்க, ஐ மீன் வேறு ஒருத்தவங்களுக்கு வித்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாம் இங்கே வந்து உதயம் தியேட்டர் எப்படி இருக்குன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதயம் தியேட்டர் மட்டும் இல்லை, உதயம் திருமண மண்டபம் ரெண்டையுமே சேர்த்து ஒரு நிறுவனத்திற்கு 220 கோடி ரூபாய்க்கு வந்து விற்றுருக்காங்களாம். ஸோ இந்த தியேட்டர் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை தியேட்டர் இருக்குது, என்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதயம் தியேட்டர்னாலே ஹிட்டான படம் எல்லாமே உதயம் தியேட்டர் தான். ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம் எல்லாமே வந்து அந்த காலத்தில் பாஷா படம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாஸ்க் காட்டுறது வந்து சென்னை சிட்டியில் உதயம் தியேட்டர் ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இப்போ இந்த சுற்றுவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உதயம் தியேட்டர் பிடிக்காத ஒரு ஆள் கூட யாருமே கிடையாது. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு. 40 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா டிக்கெட்டிலேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா 60 ரூபா, 120 ரூபா டிக்கெட் வரையும் இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து மக்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. ஃபுல்லாக வந்து 160 ரூபா, 170 ரூபா, 200 ரூபா அதுமாரின்ற மாதிரி வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து லோ பட்ஜெட் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு உதயம் தியேட்டரில் பார்த்தா வேற எங்கேயும் வந்து பார்க்க தோணாது. அது ஒரு பிளேஸு, உட்காரத்து கொள்வது நல்லா ஒரு கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து நல்லா ஒரு இடம், இதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். சென்னையில் வந்து உதயம் தியேட்டர் இதே இடத்துல இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து கோயம்பேடு வந்து எடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதயம் தியேட்டர் எடுத்துருவாங்க, நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு இடம் எடுப்பாங்க. இப்படியே எடுத்தீங்கன்னா நம்மளோட நினைவாக இருக்கிற இடம் எல்லாமே இதெல்லாம் இதுதான். இப்போ நம்ம இப்போ சென்னையினாலே ஒரு சில இது விஷயம் இருக்குது, இதெல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம சென்னையில் இருக்கணும்? அது வேஸ்ட்டு. ஐயா உங்கள் பேர் என்ன? சந்திரசாகர். எவ்வளோ வருஷமாக இங்கே வந்து இந்தி மரப்பா வந்துட்டு இருக்கீங்க? ஏன் எம்ஜிஆர் நகர்லேருந்து நான் கேக்க நகர் எல்லாம் சைதாப்பட்டிக்கெல்லாம் 40 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிறேன். கால்நடையாக செல்வேன், மாலை நேரங்களில் இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுவேன் நான். மக்கள் கூட்டம், மாணவர்கள் கூட்டம், மத்தியில் பார்ப்பதற்கே ஒரு பிரகாசமான இடம் இது. இந்த இடம் போய் விற்றப்பட்டது என்று கேள்விப்பட்டமே எனக்கு வருத்தமாக உள்ளது. அன்றைய மாணவர் சமுதாய மக்கள் எல்லாம் இங்கு தான் வந்து மாலை நேரங்கள் கூடுவார்கள். பார்ப்பதற்கும் அழகாக இருந்தது, ஒரு பார்க்கு மாதிரியே இருந்தது. உதயம், சந்திரன், சூரியன் என்று பேசுவார்கள். பஸ்ஸில் இறங்கியவுடன் உதயம் தியேட்டர் என்று தான் இறங்குவார்கள். இறந்து கால்நடையாக நடந்து வருவார்கள். அன்றைய காலகட்டத்தில் நல்ல தேட்டர் 40 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு 83 ஓப்பன் செய்யப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் கூட நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் மெயின் ரோட்டில், எனக்கு நன்றாக தெரியும். ஸோ இப்போ இந்த தியேட்டர் இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி இருக்குண்ணே? இப்பொழுது மக்களுக்கே அதை கேள்விப்பட்ட உடனே எல்லாம் வருத்தப்படுகிறார்கள். உதயம் தியேட்டர் போய்விட்டதா, மீண்டும் அதை நல்ல முறையில் கட்டுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், இப்படி விற்கப்பட்டது என்று தெரிந்துமே வேதனை அடிக்கிறார்கள். மனவேதனை இருக்கிறார்கள் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் இதே போன்ற பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ ஒரு சினிமா திரையரங்கம் மாறினால் மிக புகழாக நடம் 4 மத்திய சாலை இதை.
ஸோ நீங்கள் இந்த தேட்டரில் வந்து என்ன படம் வந்து பார்த்தோமோ உங்கள் ஞாபகம் இருக்குது? நான் முதல் முதலாக பாட்டு ஊருக்கு ஒரு பாட்டுக்காரன் படம் பார்த்தேன் நான். அப்புறமேலாம் பாகுபாடிங்க தானே வந்துச்சு. பாகுபாடி என்ற இரண்டு படங்களை பார்த்தேன். இங்கே நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ எந்த படத்துக்கு அதிகமான மக்கள் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்க? எந்த ஒரு படத்துக்கு, பழைய படமாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கட்டும்? படையப்பா திரைப்படத்துக்கு மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருந்தார்கள், போய்கொண்டே இருந்தார்கள். சந்திரமாளி திரைப்படம் மிக ஃபேமஸாக பேசப்பட்ட படம். உதயம் தேட்டரில் தான் மீண்டு விரும்பி பார்த்தார்கள் அந்த திரைப்படத்தை. எனக்கு நன்றாக ஞாபகம் உள்ளது. அதில் வர காட்சிகள் பாடலுக்காகவே உதயம் தேட்டர் என்று அந்த பாடலை பார்ப்பதற்கே வந்தார்கள். உதயம் தேட்டர் இடிக்கிறதுக்கு ஏன்பா இனி இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு உதயம் தேட்டர்ன்றது ஒரு சாதாரண ஒரு தேட்டர். அதே டைமில் உங்கள் அப்பாட்டியே உங்கள் தாத்தாட்டியே போய் கேட்டு பாருங்கள் உதயம் தேட்டர்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த டைம்லன்னு. ஏன்னா 1983 ஆரம்பிக்கப்பட்டு 41 வருஷமாக இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு தேட்டர்னா நம்ம உதயம் தேட்டர் மட்டும்தான். அந்த டைமில் இந்த தேட்டருக்கு போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரே ஆளாக இந்த சென்னை ஃபுல்லாக பிரம்மாண்டமாக ஓடிட்டு இருக்க தேட்டர்னா உதயம் தேட்டர் மட்டும்தான். ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, உதயம் தேட்டரில் கலெக்ஷன் நல்லா இருந்தால் அந்த படம் வந்து ஹிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பேர் வாங்கின தேட்டரு. இப்போ எப்படி நம்ம போய் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் போயிட்டு நம்ம கமலா தேட்டராக இருக்கட்டும், இல்லை வெற்றி தேட்டராக இருக்கட்டும், இல்லை காசி டாக்கீஸாக இருக்கட்டும், இல்லை ரோஹிணி தேட்டராக இருக்கட்டும், இங்கெல்லாம் போய் படம் பார்க்குறாங்களோ, அதே மாதிரி அந்த டைம் பீரியடில் என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து உதயம் தேட்டரில் தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ இங்கே வந்து ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, ஃபேன்ஸ்லாம் எப்படி படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்றது வேறு, ஆனால் அப்போ அந்த செலிப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம எப்படின்னா 80s பீரியடில் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் அவங்களோட படம்லாம் வரும்போது இந்த தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வேறு எங்கேயுமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவரோட படம் வந்து, அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து இந்த தேட்டரில் வந்து அவ்வளோ நாள் வந்து ஓடுமா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாஷா வந்து 100 நாள், படையப்பா வந்து 100 நாள், அதுக்கப்புறம் அண்ணாமலை கமல் சார் மூவியில் வந்து அவ்வை சண்முகி, அதுக்கப்புறம் விருமாண்டி, நிறையா படங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பிரம்மாண்டமாக ஓடி நிறையா கலெக்ஷனும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நிறையா படங்கள் ஓடி இருந்தாலும் தளபதி, அதாவது சூப்பர் ஸ்டாரோட தளபதி படம் 100 நாளுமே வந்து ஹவுஸ்ஃபுல்ல வந்து இந்த தேட்டரில் வந்து ஓடி இருக்கு. அதுவே இந்த தேட்டரோட பெரிய சாதனையாக. ஸோ இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உதயம் தேட்டர்ன்னு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பால்கனி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீயாக இருக்க போர்ஷன்லாம் வந்து காலி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து மினி உதயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் சந்திரன் சூரியன் ரெண்டு தேட்டரு, மொத்தம் 4 ஸ்க்ரீனு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 ஸ்க்ரீன்லாம் வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டு வந்த தேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதயம் தேட்டராக தான் இருக்கும். ஏன்னா பார்க்கிங் வசதியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டு இப்போ நிறையா தேட்டர் வந்துட்டுருக்கு. ஆனால் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான். ஸோ அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் காட்டுறேன் வாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க உதயம் கல்யாண மண்டபம் இருக்குல்ல, ஸோ இந்த உதயம் கல்யாண மண்டபம் வந்து ஆரம்ப காலத்தில் சைக்கிள் பார்க்கிங்காக மட்டுமே வச்சுருந்த ஒரு இடமா அது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மகிட்ட பைக்கெலாம் கிடையாது, ரேஞ்சர் சைக்கிள் வச்சுருந்தாலே ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம வந்து அவங்களாம் பார்ப்போம். ஸோ அந்த அப்பா, நம்ம அப்பா தாத்தா இருக்க டைமில் வந்து சைக்கிளை பார்க் பண்ணுறதுக்காக மட்டுமே வச்சுருந்த இடம் தான் நம்ம இந்த உதயம் கல்யாண மண்டபம். ஸோ அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள், அதாவது நம்ம அந்த வியூவர்ஸ் வந்து குறைய குறைய ஆட்கள் கம்மியானதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்த ஏன் நம்ம வச்சுருக்கணுமேனு சொல்லிட்டு அந்த இடத்த தான் வந்து இப்போ உதயம் கல்யாண மண்டபமாக வந்து மாற்றிருக்காங்க. இப்போ அந்த இடத்தையும் சேர்த்து தான் விற்க போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உதயம் தியேட்டர் ப்ளஸ் உதயம் கல்யாண மண்டபம் ரெண்டையும் சேர்த்து தான் விற்க போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போயுமே வந்து இந்த தேட்டர் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் நகர் இருக்குல்ல, அசோக் பில்லர் மெட்ரோ இருக்குல்ல, அசோக் நகர் மெட்ரோ கிட்ட இந்த தேட்டர் இருக்குது. ஆனால் இப்போயுமே நம்ம நிறைய பேர் வந்து அசோக் நகர்லாம் சொல்ல மாட்டாங்க, உதயம் தேட்டர் டேர்னிங் இருக்குல்லப்பா அந்த இடத்துக்கு வாங்க, உதயம் தேட்டர் இருக்க இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து சென்னையோட லேண்ட்மார்க் இருக்குள்ள, முக்கியமான லேண்ட்மார்க்கில் ஒரு இடமாகவே இந்த இடம் ஆயிடுச்சுன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தியேட்டர் வந்து இப்போது நம்மளை விட்டு போக போகுது, இந்த இடத்த வந்து இடிக்க போகிறாங்க, இல்லை வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது, அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு உதயம் தியேட்டர்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்போது வந்து ஏதாவது பாட்டு கேட்போம், டிவியில் ஏதாவது ஒரு பாட்டு பார்க்கும்போது அந்த உதயம் தியேட்டர் பேரை வச்சுலாம் பாட்டு வரும். ஸோ அந்த மாதிரி பாட்டு வரும்போது இப்படி ஒரு தியேட்டர் இருக்கா அப்படின்னு அடுத்து வர சங்கதிகள்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு அதை சொல்கிறதுக்கு அந்த ஒரு தியேட்டர் இருக்காதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த உதய தியேட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் காலத்திலேருந்து உதய தியேட்டரு இருக்குது. அப்போ படம் நல்லா ஓடிச்சு. இப்போ வர்ற நடிகர்கள் படங்கள் நல்லா இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து ஆள் சேரலை, கட்டுப்படி ஆகலை, அதனால் அவங்க எடுக்கணும்ன்றாங்க. நேற்று பேப்பரில் பார்த்தோம் உதய தியேட்டரை இடிக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் வந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு மனசு வருத்தமாக போச்சு. அதே இப்போ வந்துட்டு வரும்போது கட்டடத்தை பார்த்துக்கே வந்தேன். இந்த உதயம் தியேட்டர் எப்போ வந்து மூட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள், இல்லை ஒரு மாதங்களாக இருக்கலாம்,
இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கலாம். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நாலு தியேட்டரில் வந்து இப்போது சந்திரன் தியேட்டரில் மட்டும்தான் லால் சலாம் படம் வந்து ஓடிட்டுருக்குது. மிச்சம் எல்லா தியேட்டரையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணமும் வந்து ரொம்ப பெரிய காரணம்லாம் கிடையாது, மக்கள் வருகை இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்போது நிறைய தியேட்டரை வந்து மூடுறதுக்கான காரணம் என்னென்னா மக்களோட வருகை வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது. எல்லாம் வந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்ரு பெரிய பெரிய தியேட்டராக வந்து போகிறனால இந்த ஆரம்ப காலத்திலருந்தே கட்டப்பட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்கு இந்த மாதிரி தியேட்டருக்கெலாம் வந்து யார் வரமாட்டுறாங்க, பழைய தியேட்டர் இதுக்கெலாம் யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இதை வந்து தவிர்க்கிறனால தான் இந்த மாதிரி தியேட்டர் வந்து ஒவ்வொன்றா வந்து அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு இடம், இவ்வளோ பெரிய தியேட்டரு, இங்கே எங்கே இருந்து பார்த்தாலுமே வந்து ஒரு பிரம்மாண்டமாக தெரியுற ஒரு தியேட்டர் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்காது. இது ஃபுல்லாக இடிச்சுட்டு ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட், திருப்பி எங்கேருந்தோ வந்த மக்கள் வந்து இங்கே வாழ போகிறாங்க, இதுக்கப்புறம் இங்கே உதயம் தியேட்டர் இருந்துச்சான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான நிலைமை வரப்போது நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு சினிமா லவராக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த உதயம் தியேட்டரில் படம் பார்த்து ரசித்த நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்களே வந்து அப்படியே முன்னாடி வந்து கேமராவை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 11 பைக் 12 பைக் தான் இருக்கும். நம்மளே விரல் விட்டு எண்ணிடலாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2, 4, 6, 8, 10, 12 பைக் வந்திருக்கு. ஆக்சுவலாக 12 பைக்னால் ஒரு பைக்குக்கு ரெண்டு பேர் வச்சா கூட 24 பேர் தான் ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்காங்க. அது போக நடந்து வந்தவங்க ஒரு 6-7 பேர் வச்சாலும் ஒரு தியேட்டரில் 30 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்றப்போ எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. 30 பேருக்கு 100 ரூபா ஒரு டிக்கெட் வச்சா கூட 3000 ரூபா தான் வருது. இந்த 3000 ரூபாய் வச்சு நாங்கள் எப்படி ஒரு தியேட்டர் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே ஒரு கேள்விக்குறி இருக்குன்றால தான் இந்த தியேட்டர் வந்து நாங்கள் வெளியே கொடுக்க போகிறோம். தியேட்டர் மட்டும் இல்லை, கல்யாண மண்டபம், கல்யாண மண்டபத்தில் நிறையா விசேஷங்கள் நடந்தாலும் இதுக்கப்புறம் உதயம் திருமண மண்டபம் வந்து இருக்காதுன்னு நினைக்கும் போது, ஸோ அங்கே திருமணம் நடத்தினவங்களாக இருக்கட்டும், ஸோ அங்கே ஒரு நல்ல காரியங்கள் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நாளைக்கு இங்கே தான் என்னோடய கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்காதுன்றப்போ அதுவும் ஒரு மாதிரி கசப்பான செய்தியாகவே இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி கசப்பான செய்தியாகவே இருக்குது. பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ் தியேட்டராக இருக்கட்டும், அங்கெல்லாம் போய் படம் பார்த்தாலும் இங்கே படம் பார்க்குற ஒரு சுகமே வந்து தனி. இன்னும் அதே 100 ரூபா டிக்கெட் தான். ஸோ அதே பாப்கார்னோட விலை வந்து வெறும் 40 ரூபா தான், பைக் பார்க்கிங்க்கு வந்து வெறும் 20 ரூபா தான். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சில தியேட்டர்கள் இன்னும் இருக்குது, நாம தான் அதை வந்து கொண்டாட தவறிட்டு இருக்கோம். நம்மளை விட்டு போக போகிற கடைசி தியேட்டர் இந்த உதயம் தியேட்டராக மட்டும்தான் இருக்கணுன்ற சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நன்றி.